வணக்கம் நாராஜி இன்றைக்கி ஒரு சில ஆப்ஸ் அதாவது செயலிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே வந்து இந்தியாவில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டிஜிட்டலைஸ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா ஸோ அப்போ அந் அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லார் கையிலையும் மாணவர்கள் மாணவர்களில் இருந்து எல்லார் கையிலேயுமே இந்த கொரோனாக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய பொருள் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே வந்து இதை கொண்டுட்டு வந்தாச்சு ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்க விஷயத்தில் கவர்மெண்ட்லருந்து மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி அவங்க மக்களுக்கு தேவையான சில விஷயம் அவங்க கையில இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்லே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில வசதிகள் செய்திருக்காங்க அதுல இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு சில செயலிகள் ஆப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்மால் அப்படின்னு ஒரு ஆப் ஏஎன்எம்ஓஎல் அன்மால் அப்படின்னு சொல்லுவாங்க மத்திய அரசோடைய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல கட்டுப்பாட்டு அமைச்சகம் உருவாக்கின ஒரு விஷயம் ஸோ இந்த செயலியில் என்ன மாதிரியான தகவல் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு குழந்தை பராமரிப்பு கர்ப்பிணி பெண்களுடைய பாதுகாப்பு குடும்ப கட்டுப்பாடு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து இந்த ஆப்ஸில் வந்து இந்த ஆப்பில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த செயலியோட உதவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகாதாரத்துறையுடைய தகவல் அவங்களுடைய நலத்திட்டங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன் நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மால்நரிஷ் சைல்டு சில்ட்ரன் வந்து நிறையா இந்தியாவில் இருக்காங்க அதாவது போஷாக்கு கம்மியான குழந்தைகள் நிறையா இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது அதே மாதிரி உலக சுகாதார மையம் சொல்கிற எல்லா விஷயத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் நலன் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுடைய நலன் மகப்பேருக்கு முன்னாடி மகப்பேருக்கு அப்புறம் இவங்களுடைய நலனை அதிக அக்கறை செலுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹெல்த் செக்டாரை பற்றி பார்த்தோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பீம் அப்படின்னு ஒரு ஆப் பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி அப்படிங்கிறதோடைய சுருக்கம் தான் இந்த பிபிஹெச்ஐஎம் ஸோ டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்காக வந்து மத்திய அரசு உருவாக்குன ஒரு செயலி தான் இது ஸோ இதில் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இது கூட லிங்க் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் வந்து இது ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஃபோன் நம்பரோட உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிருக்கோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் அதாவது பண பரிவர்த்தனை எல்லாமே வந்து இது மூலமாக பண்ணும்போது உங்களுக்கு அது எளிதாகவும் இருக்கும் அதே சமயத்தில் பாதுகாப்பானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி இந்த ஆன்லைனில் வந்து பணம் மோசடி அப்படிங்கிறது பாரபட்சம் இல்லாமல் எல்லோரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை பற்றி நிறையா விழிப்புணர்வு வீடியோஸ் அல்லது மெசேஜஸ் நம்ம பார்த்தாலுமே எங்கேயோ ஒரு இடத்துல எல்லோரும் வந்து சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அப்போ அந்த டிரான்சாக்ஷன் மணி டிரான்சாக்ஷன் பாதுகாப்பாக சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டுட்டு வந்த ஒரு ஆப் தான் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வச் பாரத் அபியான் ஸோ சுற்றுப்புற தூய்மைக்காக ஸ்வச் பாரத் அப்படிங்கும்போதே கண்டிப்பாக இது சம்மந்தப்பட்டது ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய நம்ம வாசிக்கக்கூடிய இடத்துல குப்பை அதிகமாக இருக்குது அதை வந்து சுத்தம் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த செயலியை இந்த ஆப்பை அவங்க மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து இது நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆனால் வந்து அதுக்கு பொறுப்பானவங்க யாரோ அவங்களுக்கு அந்த இலாக்காவை சேர்ந்தவங்களுக்கு இந்த தகவல் போய்ட்டு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உமாங் அப்படின்ற ஒரு ஆப் யூஎம்ஏஎன்ஜி உமாங் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்புக்கும் இதுதான் ஹெட் அப்படிங்கிற மாதிரி அதாவது எல்லா செயலிகளுக்கும் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயலியை தான் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தால் டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற அந்த இதுக்கு கீழே கொண்டுட்டு வந்த ஒரு விஷயம் தான் ஸோ சராசரியாக ஒரு குடிமகனுக்கு தேவையான பல அரசு துறை சேவைகளை வந்து இந்த ஒரு ஆப்லே வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய சிறப்பம்சம் இதோடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா முக்கியமான துறைகளுக்கான சேவைகள் இந்த ஒரே ஆப்பில் உள்ள இருக்குது அதாவது அரசு துறை சார்ந்த கட்டணங்கள் கட்டுறதுலேருந்து நம்ம பில் பே பண்ணுறதுலேருந்து டேக்ஸ் பற்றி வருமான வரி சம்பந்தப்பட்டது வருங்கால வை வைப்பு நிதி இந்த மாதிரி பல அரசு தகவல்களை இந்த ஒரே செயலி மூலமாக நீங்கள் வந்து பெற் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் ஆர்டிஐ ஆர்டிஐ அப்படிங்கும் நமக்கு தெரியும் தகவல் உரிமை சட்டம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஆக்ட் ஸோ அப்போ சாதாரண குடிமகனும் அரசை பற்றிய பல தகவல்களை எளிதாக புரிஞ்சுக்கணும் எளிதாக பெறுவதற்காக அரசுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டுட்டு வந்த ஒரு விஷயம்தான் இந்த தகவல் உரிமை சட்டம் அப்படிங்கிறது ஸோ இப்போ இதில் இந்த ஆப் மூலமாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ்ட் இதை வந்து நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் அதாவது இந்த ஆப் இருந்தது அப்படின்னா ஒரு ஒரு குரூப்பாக வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு துறையில் வந்து தகவல் பெற வேணும் அந்த விண்ணப்பம் நீங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த விண்ணப்பத்தை வந்து மாற்றிக்கக்கூடிய ஒரு இதுவும் வந்து இதில் இருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம மேனுவலாக ஆர்டிஐ அப்பில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த சேஞ்சஸ் வந்து நம்மளால் பண்ண முடியாது ஆனால் இங்கே இந்த ஆப் மூலமாக நம்ம பண்ணும்போது நீங்கள் அந்த சேஞ்சஸை வந்து கொண்டுட்டு வரலாம் அப்படின்றது தான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்றது ஒரு ஆப் நிறையா பேர் நம்ம சொல்லுவோம் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது அதை வச்சு சின்னதாக நான் ஒரு தொழில் வந்து தொடங்கலாம் ஆனால் இதை வந்து நான் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு ஆப் தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது ஸோ இது என்ன உங்களுக்கும் ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா இளைஞர்களுக்கு முக்கியமாக வந்து இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம் ஸோ உங்களுடைய முதல்நிலை நிறுவனங்கள் இதை உருவாக்குறதுக்காக வந்துட்டு மத்திய அரசு உங்களுக்கு அதிகமாக உதவி செய்கிறாங்க அப்போ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே டிஜிட்டல் வழியாகவே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொண்ட ஒரு விஷயந்தான் அப்போ முதல்நிலை நிறுவனத்தை உருவாக்குறதுக்கு தேவையான ஆலோசனைகள் முதலீடு போன்றவற்றுக்கு உதவ மேலாண்மை நிபுணர்களை தொடர்பு கொள்ளவும் அவங்க கிட்ட ஆலோசனை வாங்குறதுக்கும் அல்லது அவங்க கிட்ட தேவையான உதவியை வாங்குறதுக்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ் நமக்கு தேவை அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டுட்டு வர போகிற அந்த ஸ்டார்ட் அப் அந்த கம்பெனி அல்லது அந்த நிறுவனத்தை எப்படி வந்து ஃபர்தராக கொண்டுட்டு போக முடியும் டெவலப் பண்ண முடியும் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஆப்ல டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் போலீஸ் ஆன் கால் அப்படின்ற ஒரு ஆப் ஸோ காவல்துறையோடைய உதவி வந்து நமக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கிறதுக்காக சொன்ன ஒரு விஷயம் தான் இந்த ஆப் கொண்டுட்டு வந்திருக்க ஒரு விஷயம் அதாவது நம்ம இருக்க இடத்துக்கு பக்கத்தில் எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது எந்த காவல் நிலையம் இருக்குது அது எந்த முகவரியில் இருக்குது அந்த காவல் நிலையத்துக்கு போகிற வழி அங்கே அவங்கள தொடர்பு கொள்றதுக்கு தேவையான எண் இந்த மாதிரி தகவல் இது எல்லாமே வந்து இதில் கொண்டுட்டு வந்திருக்கலாம் முக்கியமாக பெண்களுடைய பாதுகாப்புக்காக இந்த விஷயம் இருக்குது அப்படின்றதும் வந்து இதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ்ல ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இ பாத்தசாலா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து இந்த பாத்தசாலா பாடசாலை அப்படிங்கும்போதே கண்டிப்பாக படிப்பு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இல்லைங்களா அதே தான் இது ஸோ இப்போ இந்த செயலியோடைய உதவியோடு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கல்வித்துறை சார்ந்த புத்தகங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதாவது தரவிறக்கம் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் நான் ஏன் எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் வார்த்தையும் சொல்லி முக்கியமான வார்த்தைகளுக்கு தமிழ் வார்த்தையும் சொல்கிறேன் அப்படின்னா போட்டித் தேர்வுக்கு நீங்கள் தயாராகும்போது ஒரு சில எக்ஸாம்ஸ் இப்போ குரூப் டூ டூஏ அந்த மாதிரிலாம் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரான்ஸ்லேஷன்ற ஒரு விஷயத்தில் நம்ம சிக்குவோம் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நிறைய தமிழ் வார்த்தைகளுக்கு ஆங்கில வார்த்தை தெரியாது அதே மாதிரி ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை தெரியாது அதனால தான் நான் ஒரு சில வார்த்தைகளுக்கு தமிழ் ஆங்கிலம் ரெண்டு சொல்கிறேன் ஸோ அதை ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ இந்த மாதிரி புக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரீயாக நீங்கள் பண்ணிக்கலாம் மாணவர்களுக்காக இருக்கட்டும் ஸோ என் யாருக்காக வேணாலும் இது வந்து புத்தகம் வாசிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்க எல்லாருமே வந்து இதை இது பண்ணிக்கலாம் ஸோ பாடநூல்கள் வந்து இலவசமாக எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த இ பாத்தசாலா ஸோ இப்போ இதே இது ரிலேட்டடாகவே வந்து இன்னொரு விஷயமும் வந்துட்டு இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டிஜிட்டல் முறையில் மாற்றப்பட்டுள்ள புத்தகங்கள் அதே மாதிரி இதழ்கள் மேகசின்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் நீங்கள் டவுன்லோட் பண்ணி தரவிறக்கம் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க படிக்கலாம் இப்போ ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்க போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸோ இந்தியாவுடைய அறிவு சுரங்கம் வந்து உங்கள் விரல் நுனியில் இருக்கிற மாதிரி அப்படின்றது இந்த நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா ஆப்போடைய ஸ்பெசிஃபிகேஷன்ல அதை பற்றின பெருமை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க அடுத்தது டிஜி சேவாக் ஸோ டிஜி சேவாக் சேவாக் அப்படின்னாவே சேவை அப்படின்னு அர்த்தங்க ஸோ மக்களுக்கு உதவி செய்யணும் அல்லது சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவராக நீங்கள் இருந்தால் தன்னால் தன் ஆர்வலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வாலண்டியர் ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாலண்டியர்ஸாக இருக்கணும் அப்படின்னு அல்லது அரசோட பல செயல்பாடுகளுக்கு வந்து வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க இல்லைங்களா ஸோ அப்போ அந்த தன் ஆர்வலர்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ திடீர்னு ஒரு ஒரு பேரிடர் வருது ஒரு டிசாஸ்டர் டைமில் வந்து வாலண்டியர்ஸ் நிறையா தேவை ஒரு புயல் சமயத்தில் அல்லது இப்போ இந்த பெருந்தொற்று சமயத்தில் அப்படின்னா வாலண்டியர்ஸ் நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் இருந்து உங்களை எப்போ வந்து அவங்க அணுக முடியுமோ அவங்க அணுகுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த டிஜி சேவாக் அப்படின்ற ஆப்பை பொறுத்த வரைக்கும் அடுத்தது டிஜிலாக்கர் இது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்மளுடைய ஆவணங்கள் எல்லாத்தையுமே வந்து பத்திரமாக வந்து இதில் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இந்த டிஜிலாக்கர் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லைசன்ஸில் இருந்து உங்களோட ஆதார் பேன் கார்டு உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் உங்களுடைய கல்வி தகுதிக்கான சான்ற மாற்றுத்தறிவுகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வச்சுட்டீங்க அப்படின்னா அது தொலைஞ்சு போகிறதுக்கோ அல்லது மலையில் நனைஞ்சு போகிறதுக்கோ இந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் ஐடென்டிட்டி காட்டுறதுக்கு உங்களுடைய அடையாளத்தை காட்டுறதுக்கு இதை வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஸோ ஏன்னா இது எல்லாமே ஒரிஜினல் அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுடைய நீங்கள் மேனுவலாக வச்சுருக்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் உண்மையான ஆவணங்கள் தொலைந்து போன கூட நீங்கள் இதை பயன்படுத்தி அந்த காணாமல் போன விஷயங்களை நீங்கள் திரும்ப எடுக்கிறதுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதோ அல்லது திரும்ப பெறுறதுக்கோ வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது சி விஜில் அப்படின்ற ஆப்ஷன் சாரி ஆப் ஸோ இதில் இந்த சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க வி வந்து கேப்பிட்டல் லெட்டரில் இருக்கும் அதுக்கப்புறம் ஐஜிஐஎல் இது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்குன ஒரு செயலி நாங்கள் இது ஸோ தேர்தல் காலக்கட்டத்தில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் அதுக்கப்புறம் இதை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அல்லது அதை பற்றின புகார் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா இந்த ஆப் மூலமாக இந்த செயலி மூலமாக நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம் எங்கேயாவது விதிமீறல்கள் நடக்குதா அப்படின்னா அதை நீங்கள் வந்து போட்டோஸாவோ வீடியோஸாவோ வந்து நீங்கள் பண்ணலாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரொம்ப சீக்கிரட்டாக ரொம்ப ரகசியமாக பாதுகாக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் சம்மந்தப்பட்டதை பார்க்கும்போது அடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஹெல்ப் லைன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் ஸோ இந்த ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தோடைய இன்னொரு ஆப் தான் இதில் என்ன வாக்காளர் பற்றிய விவரங்கள் விவரங்கள் இப்போ நம்ம இல்லைங்களா வாக்காளர் அடையாள அட்டை அதை பற்றின தகவல்கள் அதை பற்றின சேவைகள் உங்களுடைய வாக்காளர் வாக்காளர் அடையாள அட்டையில் ஏதாவது சேஞ்சஸ் இப்போ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் பேர் மாற்றம் பண்ணணும் அதுக்கான விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு இதில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா மை கவ் அப்படின்னு ஒரு ஆப் கவர்மெண்ட் அப்படிங்கிறத சுருக்கி இதில் இந்த எம் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும் அதே மாதிரி ஜி வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும் ஸோ அப்போ சாதாரண மக்கள் ஆட்சியில் பங்கேற்பதற்கு பங்கேற்பதை உறுதிப்படுத்த தான் இந்த செயலி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த செயலியை நம்ம தரவிறக்கம் அதாவது டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இருக்க இடத்துல இருந்தே அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள் பற்றின நம்மளுடைய கருத்துக்கள் அல்லது திட்டம் போன்ற விஷயங்களை தாராளமாக நம்ம தெரிவிக்கலாம் அப்படின்னா அரசு தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்களுடைய செயல்பாடு அரசுடைய செயல்பாடு பற்றி நம்மளுடைய கருத்துக்கள் அதே மாதிரி நிர்வாக செயல்பாடுகளை வந்து மேம்படுத்த நம்மளுடைய ஆலோசனைகளையும் இந்த ஆப் மூலமாக கொடுக்கலாம் எதிர்காலத்தில் இது வந்து அரசு உருவாக்கக்கூடிய திட்டங்களில் உங்களுடைய கருத்து அல்லது ஆலோசனை வந்து ஏற்புடையதாக இருந்தது அப்படின்னா எடுத்துப்பாங்க அதாவது நம்மள நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்காந்த இடத்துல நிறையா பேசுவாங்க இன்னும் கலோக்கியெல்லாம் சொல்லணும் அப்படின்னா வெட்டிங்காயம் பேசுறதுன்னு சொல்லுவாங்க நீ நான் இறந்துருந்தேன்னா இது செஞ்சுருப்பேன் அல்லது இவங்க இதை பண்ணியிருக்கலாம் அதை பண்ணியிருக்கலாம் அரசியல் அப்படின்னாவே எனக்கு ஆகாது இந்த மாதிரியெல்லாம் நிறையா பேசுவோம் ஆனால் இதெல்லாம் தாண்டி சாதாரண மக்களும் வந்து இருந்த இடத்துல இருந்தே அரசாங்கத்துடைய திட்டங்களுக்குள்ளே வந்து கருத்து சொல்கிறதுக்கும் ஸோ நேர்மையான வழியில் கருத்து சொல்கிறதுக்கும் அதற்கான தேவையான ஆலோசனைகள் கொடுக்கறதுக்குமே வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு வழி வகுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்க ஆப்ஸ் நிறையா இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது மட்டும்தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது நிச்சயமாக வந்து சாதாரண மக்களாக இருக்கட்டும் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம வந்து மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய செயல்கள் அல்லது ஆப் செயலிகள் அல்லது ஆப்ஸை பற்றி கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இது ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும் வேறு ஒரு வீடியோவோட சந்திப்போம் ஜெய்ஹிந்த்